மல்லி 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 இனியா. ஏய் கமிஷனர் பேசணுமா? பேசு பேசுடா பேசுடா. சார் யோ தீனா, என்ன விளையாட்டு காட்டுறியா? என்ன யார் சொன்ன உங்ககிட்ட நான்? சார் சார், நான் ஒன்றும் செய்யல சார். நீங்க சொல்லி உங்க பேச்சை நான் மீற முடியுமா சார்? இப்ப பிரச்சனை என்னன்னா, அந்த கண்ணாயிரம் அவன் மகன் விஷயத்த சொல்லி நேரா ஜட்ஜி வீட்டுக்கு போய் ஜாமீன ரத்து பண்ண சொல்லியிருக்கான் சார். சம்பந்தப்பட்டவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லி அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டான் சார். சொல்ற? ஆமா சார், டிபார்ட்மெண்ட்ங்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறாங்கன்னு சொல்லி இனியா ஸ்டேஷனுக்கு வந்து சைன் பண்ணலன்னு சொல்லி சார்ஜ் பண்ணிருக்கான் சார். யோ, அந்த கண்ணாயிரத்துக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது? நீ அவனு என்ன கூட்டா? சார் சார் சார், என்ன சார் சொல்றீங்க? அந்த கண்ணார என்கிட்ட பேசியிருந்தா நான் உங்ககிட்ட விஷயத்த சொல்லி அப்படியே ஆஃப் பண்ணிருப்பேன் சார். ஆனா அவன் ஒரு வக்கீல புடிச்சு நேரா ஜட்ஜி வீட்டுக்கு போயிட்டான் சார். சரி சரி, நீ போன விக்ரம் கிட்ட கொடு. ஓகே சார். விக்ரம், கமிஷனர் சார் பேசணுங்கிறாரு. விக்ரம் சார், வாட்ஸ் ஹேப்பனிங் விக்ரம்? என்ன இப்படி ஆயிடுச்சு? கோர்ட் ஆர்டர் மீறினா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகுயா? எனக்கு என்னமோ அந்த தீனா தான் ஃபவுல் ப்ளே பண்றான்னு நினைக்கிறேன். உண்மைதான் சார். சரி ஓகே, நோ ப்ராப்ளம் சார், இதை நான் டீல் பண்றேன் அண்ட் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். என்ன விக்ரம், இப்போ உன் தம்பிய கூட்டிட்டு போலாங்களா? சோ நீ தான் கண்ணாயிரத்துக்கு ஐடியா கொடுத்திருக்க. என்ன விக்ரம், இப்படி டபக்குன்னு பழைய தூக்கி ஏமால போடுற? நான் எதுக்கு கண்ணாயிரத்துக்கிட்ட போய் சொல்லணும்? உன் பொண்டாட்டி கேஸ் தான் ஊரெல்லாம் நாருதே, நான் ஏன் அப்படி சொல்ல போறேன்? என்ன தர்மடி அடிச்சவங்க யாராவது கூட போன் பண்ணி கண்ணாயிரத்துக்கு விஷயத்த பாஸ் பண்ணிருக்கலாம்ல. தீனா, நீ அளவுக்கு மேல போயிட்டு இருக்க. அந்த அளவுக்கு நீ யோசிச்சு நடந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது விக்ரம். தம்பி யோசிச்சு பாருங்க, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஏன் இப்படி குறி வச்சு அலையறீங்க? அன்னைக்கு உங்க பையன்கிட்ட கெஞ்சனமானா கேக்கலையே? நீதி நியாயம் சட்டம் தர்மம்னு வசனம் எல்லாம் பேசுறானே, இப்போ அதே நீதி நேர்மை நியாயம் தர்மம் நானும் ஃபாலோ பண்ணும்ல. அப்போ கடைசியா அந்த இனியாவால இந்த குடும்பம் அழிஞ்சதுதான் மிச்சம் இல்ல பெருமை? அப்பா நீங்க கொஞ்சம் தேவலாம பேசாதீங்க. ஏய், இன்னும் தேவலாம் பேசுறதுக்கு என்னடா இருக்கு? அதான் நடு வீட்டுல போலீஸ் வந்து நிக்குதே. சொல்லு, இது யார் பண்ண பிளான்? இனியா பிளானா இல்ல உன் பிளானா? என்ன வளர்றீங்க? என்னங்க இது? ஏய், என்னடி நொன்னீங்க? நான் சொன்னதுதான், அந்த இனியா அரெஸ்டுக்கு அவ சொன்ன உடனே ஜாமீனுக்கு ஷூரிட்டி போடலங்கிற வன்மம். இவன் தான் பொண்டாட்டி தாசன் ஆச்ச, அவ வேற நல்லா ஏத்தி விட்டுருப்பா. இவன் தலையாட்டிட்டு திரியறான், இவன் தாண்டி அவளை ஒளிச்சு வச்சுட்டு நம்மகிட்ட டிராமா பண்ணிட்டு திரியறான். வாய மூடுங்க, பொண்டாட்டிய அத்து விடு, அதுக்கு அப்புறம் நான் வந்து சைன் போடுறேன் அப்படின்னு சொன்ன பெரிய மனுஷன் நீங்க பேசுறீங்களா? கொஞ்சம் ஆமாடா, அவளை எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் சொன்னேன். ஆனா அந்த ஜாமீன்ல ஷூரிட்டி போட்டனா இல்லையா? இப்ப என்னாச்சு, உன் பொண்டாட்டி இப்ப எங்க? உங்க குடும்ப சண்டை பெரிய சண்டையா இருக்கும் போல இருக்க. நீங்க என்ன தம்பி அப்படி நிக்கிறீங்க? போலாமா சார்? இனியா வந்துருவா சார், என்ன நம்புங்க ப்ளீஸ் சார். இவர் அரெஸ்ட் பண்ணாதீங்க சார், ப்ளீஸ் சார். சொல்லுங்க மாமா, இவர் பாவம் மாமா, இவர் என்ன செஞ்சாரு? கையெழுத்து தானே போட்டாரு. ஆபீஸ் கிளம்பிட்டு இருந்தவர அரெஸ்ட் பண்றேன்னு சொன்னா என்ன நியாயம் மாமா? நாளைக்கு அவரோட ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிடும் மாமா. யானி, இவன் சும்மா பிரச்சனை. அதான் இவன் பேச்ச கேட்டு இவன் கையெழுத்து போட்டான், இப்ப என்ன பண்ண முடியும்? தீனா, உன் பிளான் என்னன்னு எனக்கு தெரியும். என் பிளான் என்னன்னு அப்படி ஓரமா போய் உட்காந்து யோசி. இப்போ உன் தம்பிய நான் அரெஸ்ட் பண்றேன். போச்சு, எல்லாம் போச்சு. நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாமே போச்சு. அந்த இனியா தான் இத்தனைக்கும் காரணம். கொலகாரி கொலகாரி இப்படி பண்ணிட்டாளே. அப்பா நீங்க தேவையில்லாம பேசுறீங்க. ஏய், உன்னாலதான் இத்தனையும். அவளை சொன்னா உனக்கு பொத்திட்டு வருதே. என்னங்க என்ன என்ன செய்ய சொல்ற? மூத்த மருமக குடும்ப குத்து விளக்குன்னு சொன்ன, அவ கொலை பண்ணா, இப்போ
இவனை தூக்கி உள்ள வைக்க போறாங்க. இதெல்லாம் யாருனால? தம்பி கையை நீட்டுப்பா. நடக்காது. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்.